கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வழியாக கேரளாவிற்கு கடத்த முயன்ற 300 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆட்டோ போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டது. பறக்கும் படை தனி தாசில்தார் இக்னேஷியஸ் சேவியர் மற்றும் அதிகாரிகள் மார்த்தாண்டத்தில் வாகன தணிக்கையின் செய்யும் போது இவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஓக்கரைப்பட்டியில் கிணற்றில் மோட்டார் பழுது பார்த்து கொண்டிருந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார். ஒக்கரைப்பட்டியில் உள்ள 120 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் சுமார் 20 அடி வரை கீழ் இறங்கி மோட்டார் பழுது பார்த்து கொண்டிருந்த போது தவறி விழுந்தார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் 1 மணி நேரம் போராடி ராதாகிருஷ்ணனின் உடலை மீட்டனர். அரியலூர் அருகே உள்ள பொய்யாதநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கீதா அரியலூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சிமெண்ட் ஆலைக்கு சென்ற லாரி மோதி அவர் உயிரிழந்தார். இந்த பகுதியில் அடிக்கடி விபத்து நடப்பதாக கூறி லாரியின் கண்ணாடியை உடைத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். குடி போதையில் இருந்த லாரி ஓட்டுநரையும் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மாவட்டத்திலேருந்து இந்த அம்மா வந்து பொய்யானூர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. டூவீலரில் வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அங்கேருந்து லாரி வந்துட்டு இருக்கும்பொழுது தட்டி எடுத்துகிட்டு போய் ஆள் ஸ்பாட்லேயே இந்த அம்மா வந்து அவுட் ஆகிடுச்சு. இங்கே வந்து டால்மியா ராம்கோ ரெண்டு சிமெண்ட் ஃபேக்டரி வந்து தனியார் வந்து இயங்கி கொண்டு இருக்குது. இது எப்போதுமே வந்து லாரி போக்குவரத்து ரொம்ப டார்ச்சர் அதிகமாக இருந்திருக்கு. ஸ்கூல் போக முடியல, எதுவுமே போட முடியல, ரொம்ப ஓவர் ஸ்பீடு, எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, எது பண்ணாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால் கண்டித்து வந்து நாங்கள் சாலை மறியல் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி வனச்சரகத்தில் உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றி விழிப்புணர்வு முகாம் நடைபெற்று வருகிறது. உடுமலை மூணார் வழித்தடத்தில் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை எரிந்துவிட்டு செல்வதால் வனவிலங்குகள் அதனை உண்டு இறப்பது அதிகரித்து வருகின்றது. அதனை தடுக்க அமராவதி வனச்சரகத்தில் பள்ளி மாணவர்கள் ஆரண்ய அறக்கட்டளை ஆனைமலை புலிகள் காப்பகம் இணைந்து தூய்மை பணிகளில் ஈடுபட்டன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நல்லூரில் செயல்பட்டு வரும் கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையத்தில் முறையாக கொப்பரை கொள்முதல் செய்யப்படவில்லை என கூறி கொப்பரைகளை கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெயரளவுக்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாகவும் கொள்முதல் செய்யப்பட்ட கொப்பரை காசோலை வழங்காமல் அங்குள்ள அதிகாரிகள் விவசாயிகளை அலைக்கழித்து வருவதாகவும் இதனால் வாழ்வாதாரம் பாதிப்பதாகவும் கூறி முற்றுகை நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகாவில் உள்ள ஆதிதிராவிடர் நல மாணவர்களுக்கான பள்ளி விடுதிகளில் சேர்க்கைக்கு தேர்வு செய்வதற்கான குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பரமக்குடி தாலுகாவில் உள்ள 11 விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கான இடங்கள் தேர்வு செய்து ஒதுக்கீடு செய்யப்பட்டன.